எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க சேனலை சேனல பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பிறங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறேங்க இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்ன புது புது விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் மேலும் தற்போது இருக்கின்ற இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகுவோட இணைவு பெற்று சனியினுடைய பார்வையை வாங்கியிருந்தார் கடந்த காலங்களில் பார்க்கும்போது தான் அக்டோபர் மாதம் தான் ராகுக்கு எது பயிற்சியும் நடந்து முடிஞ்சிச்சுங்க அதே மாதிரி சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் படமான விரயஸ்தானத்தில் இயலுதை சனியினுடைய துவக்கத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் மூன்றாம் பார்வையை குரு பகவானை பார்த்து வந்தது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தள்ளி போகிறது ஒரு தாமதமாகிறது வரன் பார்த்துட்டு போகிறது ஆனால் வந்து எதுவுமே சரியாக அமையாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் சில பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க அதுக்கடுத்து படிக்கின்ற கூட வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த வகையிலேயும் சில பிரச்சனைகளை வந்து குரு பகவானும் சரி சனியும் சரி கொடுத்துருப்பார் இப்போ இல்லை பன்னெண்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்ததுனால வீண் பண வரையங்கள் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுத்துருப்பார் ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமான நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்க போதுங்க வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க தற்போது இருக்கின்ற மேஷ ராசியை விட்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு மூன்றாம் இடத்துல மறைந்தாலும் கூட அவருடைய பார்வை அப்படின்றது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது என்னென்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து வேலை மற்றும் தொழில் அமைப்பு பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்லாங்க மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு லாப அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறாருங்க அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்ய போகிறார் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஸோ இந்த குரு பயிற்சி தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பா கொடுக்கும் என்ன ஒன்று வருமானம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குங்க காசு எவ்வளோக்கு எவ்வளோ போகிறதோ அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் வீண் பண வரையங்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் காசை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் குறிப்பாக அதை வந்து கண்டிப்பாக பண பண்ணுறது இருக்குங்க அந்த பண விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் தான் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் லாபாதி லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது ராசிநாதனே லாபஸ்தானத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா இருந்து அந்த நிலையை வந்து கண்டிப்பாக மாறுங்க போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும் இந்த காலகட்டத்தில் இதனால் வரைக்கும் மந்தமாக இருந்த வியாபாரம் கூட இப்போ சற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இந்த காலக்கட்டம் இருக்கும் நீங்கள் போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபத்தை கண்டிப்பாக அவங்களால் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கூடவே பண செலவுகள் வீண் செலவுகள் அப்படின்றது இருக்குது அந்த செலவுகளை முடிஞ்சிருக்கும் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி வேலை மற்றும் தொழில் அமைப்புகளை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் வளர்ச்சி ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இவர் மட்டும் இல்லாமல் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால எடுக்கின்ற காரியத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பாக வேலை ரீதியாக நீங்கள் வந்து ஒரு இடமாற்றத்துக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு ஜாபில் வந்து சேஞ்சுக்காக காத்துட்ருக்கீங்க ரொம்ப ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார் ஆனால் வேறு ஒரு கம்பெனிக்கு சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக இப்போ வேலை மாற்றம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களால் இருந்து மற்றொரு மா இடமாற்றம் பண்றது கண்டிப்பாக உண்டுங்க ஒரு சேஞ்ச் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்க போகுது ஆனால் என்ன ஒன்று இருக்கின்ற இடத்துல இருந்து ஒரு சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி அப்ராட் போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் எப்பவுமே இந்த ஏழரை நடக்கும் நடக்கும்போது சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும் அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு பூஸ்டப் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும் ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட சேர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதோ கருத்து வேறுபாடுகள்ன்ற விஷயங்கள் கண்டிப்பா வரும் வாழ்க்கையில ஸோ குடும்பத்தை விட்டு நீங்க பிரியும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அப்ராட் போறதுக்கு இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணும்போது இது கண்டிப்பா கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை பத்தி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறது திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு அந்த திருமணம் வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல விலகுங்க ஏன்னா ராசிக்குள்ள ராகு ஏழாம் இடத்துல கேதுங்க சொல்லவே தேவையில்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் அந்த சலசலப்புகள் மனக்கஷ்டங்கள் அந்த விட்டு கொடுத்து போகின்ற தன்மை வந்து குறைவாக இருந்திருக்கும் இப்போ அந்த கேதுவை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையாரால் நல்ல ஒரு ஏற்றம் அவங்களால ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கிறது அவங்களால ஒரு பொருள் வரவு ஏற்படுறது ஸோ இந்த மாதிரி அவங்க மூலமாக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் நண்பர்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட வாழ்க்கையில் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முக்கியமாக எப்பவுமே பாக்கியம் அப்படின்ற விஷயம் வலுவாக இருக்கணும் பாக்கியஸ்தானம் பெண்களுக்கு வலுவாக இருக்கணுங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கியத்தை குரு பகவான் பார்வை செய்யணும் நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தை நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு எப்படிப்பட்ட வகையில் இருக்கும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் தான் அந்த உயர்கல்வியை குறிக்கின்ற ஸ்தானம் ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறது யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு ட்ரை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க எக்ஸாம் எழுதி முடித்தவங்க அரசு மற்றும் தனியார் துறையில் ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்ச ஒரு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப் ஏஜ்க பிறகு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சனி ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்புங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வரையஸ்தானம் அதே மாதிரி மருத்துவமனை குறிக்கின்ற இடம் அதுதான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் ஒரு நாற்பத்தைந்து வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டுனா ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தையும் சனி பார்க்குறாரு வீண் செலவுகள் வீண் பண விரயங்கள் மருத்துவ செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்புக்கு தேவையற்ற பொருட்களை சாப்பிட்றதை முடிஞ்சளவுக்கு குறைக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்து தசாபுக்தி பணங்களை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதன் தசையோ அல்லது கேதி தசையோ அல்லது சுக்கர திசையோ நடக்கும்போது சுக்கரன் உங்க ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு பெற்றிருக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை பண்ணும் ஏன்னா சுக்குரனு வீட்டிலிருந்து குரு இருக்கார் தற்போது ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு சுக்கர தசையோ அல்லது கேதி தசையோ அல்லது புதன் தசையோ நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க எல்லாருக்கும் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான எக்ஸ்ட்ரா நல்ல பணிகள் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் எந்த வகையில வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையார் தான் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அவங்கள மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே வந்துருவீங்க அதே மாதிரி நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் புதிதாக அறிமுகமாக நபர்களாலையும் சில வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் அப்படின்ற விஷயம் உங்களோட வாழ்க்கையில் காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரர்கள் வழியில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் அதையும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஷைன் ஆகிடலாம் அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு தான் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் தரணும் அடுத்து சனிக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சனிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையை சாத்தி வழிபட்டு வரலாங்க அல்லது வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு கொண்டக்கடலை மாலையை சாத்தி வழிபட்டும் வரலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா ஒரு வாட்டி ஆலங்குடி போயிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பிராப்தி கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் சரிங்களா நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பண விரைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது பணம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போதுங்க மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க மேலும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு அது வெளியூர் பொறுத்த இந்த சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாக அமைஞ்ச முடியுங்க மேலும் குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்க்கை துணையார் நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி உடன்பிறந்தவங்களால் சில ஏற்றங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உனட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்